வணக்கம். ஸ்ரீ அன்னைக்காளி ட்ரஸ்ட் மூலிமா இந்த பதிவு வெளியிடும். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா, துருசு செந்தூரம். துருசு வந்து செந்தூரமாக செய்து எப்படி வந்து மருந்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு முறை தான் இன்றைக்கி நம்ம செய்முறையோடு பார்க்க போகிறோம். துருசு செந்தூரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, இது அன்னபேதி. நல்ல தரமான அன்னபேதியாக வாங்கிக்கோங்க. இது 35 கிராம் துருசு, 35 கிராம் பொட்லுப்பு. ஒரு சில கடைகளில் வந்து அது பவுடராகவே கிடைக்கும், ஒரு சில கடைகளில் இந்த அளவுக்கு நீட் நீட்டாக கிடைக்கும். இது 35 கிராம் துருசு, 35 கிராம் அன்னபேதி, 35 கிராம். இதுக்கு தேவையான சாறு வந்து பார்த்திங்கன்னா, மூலிகை அதாச்சு எலுமிச்சம்பாய் சாறு தேவையான அளவுக்கு. இது எந்தெந்த நோய்க்கு பயன்படும் பார்த்திங்கன்னா, அதாச்சும் அதிகமான இறப்பு, இருமல், சுரம் சம்பந்தமான நோய்களும் எல்லாமே மிக விரைவாக சரியாகும். வயிற்று இறைச்சல், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த செந்தூரத்துக்கு இருக்குது. இந்த செந்தூரம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வராது, அதாச்சும் திராவத்துக்கு பச்சை வராது. நல்ல ஒரு முறை இது, இன்னமும் பல விதமான நோய்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு துணை மருந்தாக வந்து பார்த்திங்கன்னா, வெண்ணெயில் கொடுக்கலாம், நெய்யில் கொடுக்கலாம், திரிபல கஷாயத்தில் கொடுக்கலாம், திப்பிலி கஷாயத்தில் தனியாகவும் கொடுக்கலாம். நம்ம எதில் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த போல் இந்த நோய்களை வந்து இது நிவர்த்தி செய்யும். அதிகமாக இந்த இறைப்பு, இருமல், வயிற்று சம்பந்தமான நோய்கள், அது இல்லாமல் அதிகமான பேதியாகும் சில பேருக்கு, அது எல்லாமே ஒருவேளை மருந்திலேயே குணமாகும். இது ரத்தத்தை சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை அதிகமாக அதிகரிக்கும் தன்னுடையது இந்த செந்தூரம். இது எப்படி செய்யணுன்னு நான் இப்போ செய்து காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த செந்தூரத்தை செய்து வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, இந்த அளவுக்கு இருக்கும். இந்த நிறத்தில் இந்த செந்தூரம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 உரம் போட வேண்டியிருக்கும். இதனுடைய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் போட்டு எடுத்துங்க. 5 கிலோ வெரைட்டியை எடுத்து நம்ம உரம் போடலாம். 5 கிலோ வெரைட்டி எடுத்து நம்ம உரம் போடணும். இதனுடைய அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 35 கிராம், 35 கிராம்ன்ட்டு மூணுமே 35 கிராம் தான். நல்லா அதாச்சும் 3 மணி நேரம் நல்லா அரைச்சி வெளில தட்டி காய வச்சு அகலில் வச்சு நம்ம 5 கிலோ வெரைட்டியில் புடம் போடணும். புடம் போட்டு எடுத்த பிறகு செந்தூரமாக இருக்கும். 5 புடம் போட்டோம்னா நல்ல ஒரு செந்தூரமாக இது நமக்கு கிடைக்கும். இது சுத்தி தேவையில்லை, அப்படி செய்யலாம். இதை முதல்ல அன்னபேதி நல்லா அரைச்சிக்கோங்க. பொட்லுப்பு, பொட்லுப்புன்னு சொல்லலாம், வெடிப்புன்னு சொல்லலாம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த முறைக்கு சுத்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த
செந்தரம் திராவத்துக்கு பச்சை வராது. இது துருசுன்னு சொல்லலாம், காப்பர் சல்ஃபைட்னு சொல்லுவாங்க. நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம பயசாரை அரைக்கலாம். மூணு மணி நேரம் நல்லா அரைச்ச பிறகுதான் இதை வெளில தட்டணும். அதுக்கு மேலே நம்ம அரைக்கலாம். ஆனால் மூணு மணி நேரமே இதுக்கு போதுமான அளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக நம்ம அரைச்சிருக்கோம். இன்னமும் நம்ம இரண்டு மணி நேரம் அரைச்சி வெளில தட்டிக்கணும். நான் சொன்ன முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு செந்தரம் வரும். அஞ்சு புடம் போடுங்க, கண்டிப்பாக இந்த அளவுக்கு செந்தரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பதிவில் நாகத்தை கட்டக்கூடிய ஜெயநீர் செய்யும் முறையை அடுத்த பதிவில் வெளியிடுறேன். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.